இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஒரு டெசர்ட் பார்லருக்கு தான் போக போறோம். எங்களோட மெனு கடை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓமை காட் எப்படா அப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து கேட்க தோணும். ஸோ நாங்கள் என்ன போனோம், என்ன மாதிரி டிஷ் எல்லாம் இருந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இனி நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கிரீம் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் இருக்கும். இங்கே நாங்கள் உள்ளே போனோடனே மெனுவை பார்த்தோன்னே எங்களுக்கு தூக்கி வரி போட்டுச்சு. நல்ல ஒரு சூப்பராக இனோவேட்டிவாக வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எவ்வளோ பார்லர் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மெனு நான் பார்த்ததே இல்லை. அப்படி என்னதான்டா மெனுவில் இனோவேட்டிவாக பண்ணுறாங்க நீங்க கேட்டா, நம்ம தலைவர் வந்து இப்போ ஐஸ்கிரீமை குளிக்கி போட்டு விளையாட்டுருக்காருல, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசம் த்ரீசம். எஸ், இந்த த்ரீசம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3 சாக்லேட் வரும். அது என்னென்னா பவுண்டி, ஃபெரோ ராச்சர், அப்புறம் மன்ச். இந்த 3 சாக்லேட்டையும் இந்த வெனிலா ஐஸ்கிரீமோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாக்கோ சிப் போட்டு சாக்லேட் சிரப்போட டாப்பிங் கொடுப்பாங்க. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஆசம் த்ரீசம் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 18+ன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து குல்ஃபி ஃப்ளேவரில் நிறைய நட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சரி, இதை முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போய் மெனுவை பார்த்தா இந்த டைட்டிலோட அது கொடூரமாக இருந்தது. என்னென்ன வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹார்னி அப்பி, ரோசி லிப்ஸு, ஆமஸ் முத்ராடே, இந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீமுக்கு பேர் வச்சா நான் வீடியோக்கு என்னடா டைட்டில் எப்போன்னு சொல்லிட்டு எப்பாடே ஒரு கோடி கும்பிடு போட்டு ஐஸ்கிரீமை தள்ளிட்டு நாங்கள் வந்து சிம்னி கோன் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த போய் ஆர்டர் பண்ணிட்டோம். சிம்னி கோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சாக்லேட் டைனாஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சிம்னி கோனையும் தாண்டி அவங்க சர்வ் பண்ணும்போது வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்களா, எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பாசிட்டிவாக நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது நார்மலான சிம்னி கோன் தான், ரொம்ப ஆக ஓகலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த சிம்னி கோன் தனியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்லேயே ஹைலி ரெக்கமெண்டட், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஸ்பெரி ஒயிட் சாக்லேட் பார்ஃப்ளே தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விப் கிரீம், ஓரியோ, அப்புறம் ராஸ்பெரிலாம் போட்டு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் கொடுத்துறாங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் பாண்டிச்சேரி ரிட்டர்ன் வந்தால் இந்த டிஷ்ஷை நான் மறக்காமல் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஓவரால் இது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பபிள் டீல தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹாங்காங் பபிள் டீன்னு சொல்லிட்டு ஒன்று தெரியாமல் வாங்கிட்டேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மற்றபடி நாங்கள் ட்ரை பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே எனக்கு இந்த பிளேஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை முடிச்சு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வாக்கிங்கை போட்டுட்டு அங்கேயிருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போனோம்னு கேட்டிங்கன்னா கோகனட் பேஸில் மில்க் ஷேக்ஸ் தரதா ஒரு பிளேஸ் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு சில பல டிஷ் ட்ரை பண்ணியிருந்தோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நீங்கள் அடுத்த எபிசோட பாருங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.